ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரைக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் அக்ரியோட ரேங்க் லிஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வருஷம் நமக்கு வந்து என்ன கட் ஆஃப் இருக்குது, நமக்கு வந்து எந்த ரேங்க் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த ரேங்க்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சேஃபஸ்ட் ஜோனில் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அக்ரிகேட் அப்படின்னு சொல்லி நேமுக்கு பக்கத்தில் அக்ரிகேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க தான் லாஸ்ட் இயர் எடுத்த கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, பக்கத்தில் இருக்குது கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரேங்க், ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது தான் ஜென்ரல் ரேங்க். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜென்ரல் ரேங்க் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா உங்களோட நீங்கள் வந்து பயோமேக்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா பயாலஜி, அதுக்கப்புறம் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த நாலு மார்க்கை டூ ஆல் டிவைட் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 200 எவ்வளோன்னு சொல்லி கிடச்சிடும். ப்யூர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணால் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த நாலு மார்க்கையும் என்ன பண்ணுங்க வச்சு பார்த்தீங்கன்னா டூ ஆல் டிவைட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 200 எவ்வளோன்னு வந்துடும். ஒருவேளை அக்ரி குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா அக்ரியோட மார்க் 100 பயாலஜியோட மார்க் 100 நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி 200 எவ்வளோன்னு சொல்லி கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணிடுங்க. இதுதான் உங்களோட அக்ரிகல்ச்சர் கட் ஆஃப். சரியா, அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட் ஆஃப் என்ன கால்குலேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அனுமானமாக என்ன பண்ணுவீங்க கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி அப்ளை பண்ணவங்கள 3 மட்டும்தான் 200 out of 200 கட் ஆஃப் வந்து எடுத்திருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 199.5 நிறையா பேர் இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 15 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 199.5. அதுக்கப்புறம் 199 வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இருக்கிறாங்க. சரியா, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 198.5 நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா, கிட்டத்தட்ட 198 வரைக்கும் வச்சுக்குவோம். 198 வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 99 பேர் இருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது TNAU அதாவது நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் இருக்கிற நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்லேயும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சீட் மேட்ரிக்ஸை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். மொத்தமாகவே சேர்த்து எல்லா காலேஜும் சேர்த்து கவர்மெண்ட் வித் ப்ரைவேட் எல்லாமே சேர்த்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3500 சீட் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எவ்வளோ மார்க் வந்து நம்ம எடுக்கணும், எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். சரியா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் நீங்கள் வந்தாலும் 180 மேலே, சரியா, கட் ஆஃப் வந்து 180 மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்போ 180 இருந்துச்சு அப்படின்னா, சரியா, இப்போ உங்கள் கட் ஆஃப் வந்து ஒரு 180 இருக்குது, 180 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ரேங்கில் வருவீங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ உங்கள் கட் ஆஃப் வந்து ஒரு 180 இருக்குது, அப்போ நீங்கள் வந்து எந்த ரேங்க்கில் வருவீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது 186 வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000 மேலே என்னாச்சு போயிடுச்சுன்னா போயிடுச்சு. அப்புறம் 182 வந்து பார்த்திங்கன்னா 4500 கிட்ட வந்துருச்சு. அப்போ 180 ஏன் வந்து 180 வந்து நம்ம சேஃபஸ்ட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் வந்து இப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க என்ன அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து அக்ரிக்கு வந்து வருவாங்க, அவங்க வந்து நீட் எக்ஸாமும் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நீட்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அக்ரிக்கு வராமல் எம்பிபிஎஸ்க்கு போயிடுவாங்க. சரியா, அந்த மாதிரி நமக்கு நிறையா விஷயங்கள் நடக்கும். அதனால தான் நம்ம 180 வரைக்கும், சரியா, 180 வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து அட்மிஷன் போட வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். ஆனால் 180 மேலே, சாரி, 180 கீழே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போயே ஏதாவது ஒரு காலேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் போட்டுட்டு கவுன்சிலிங்கில் ட்ரை பண்ணிவிட்டு சப்போஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் சீட்டை மாற்றிடலாம். ஏன்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஆரம்பித்த பின்னாடி நம்ம மேனேஜ்மெண்ட் சீட் போய் தேடி போனோம் அப்படின்னா நமக்கு வந்து டொனேஷன் போடுவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ நீங்கள் பாருங்கள், 180 வந்து பார்த்திங்கன்னா 180.5 நமக்கு கிட்டத்தட்ட 5000 பேர்த்துக்கிட்ட வந்துட்டாங்க. சரியா, அப்போ 180 முடிகிறது, அதாவது 180 முடிகிறது கட் ஆஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக நம்ம சொல்லணும்ல, அதனால தான் நம்ம என்ன பண்ணி பார்த்திங்கன்னா ஸ்கோல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அதாவது இங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதாவது 5881 பேர் 180 மேலே இருக்காங்க.
எவ்வளோ 5,881 பேர். அப்போ நமக்கு இருக்கிற சீட்ஸு, நான் சொல்கிறது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 3,500 சீட்லேருந்து 4,000 சீட்டு தான் இருக்குது. இதுலேயும் நிறையா பிசிக்கு உள்ள சீட்டு, ஓசிக்கு உள்ள சீட்டு, எம்பிசிக்கு உள்ள சீட்டுன்னு சொல்லி பிரிச்சுடுவாங்க, சரியா? அப்படிங்கிறப்ப நம்ம கம்யூனிட்டிக்கு இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப சொற்பமான சீட் மட்டும்தான் இருக்கும். அப்போ 180 மேலேயே வந்து பார்த்திங்கன்னா 5,800 பேர் லாஸ்ட் இயர் இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷம் வந்து அந்த ரேஞ்சில் தான் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் உங்களோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு நீங்கள் 180 மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம். மற்றபடி 180 கீழே இருந்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய, நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காலேஜ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் நம்ம அட்மிஷன் போட்டு கவுன்சிலிங்கில் நம்ம ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி கிடைக்காத பட்சத்துக்கு தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு மாற்றுவாங்க. அதனால் அப்படி எதுவும் அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.